அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, எந்த மாதிரியான இறை வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும், எந்த விஷயத்தை செய்யலாம், எந்த விஷயங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களை இன்றைக்கி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் மற்றும் விசாகம் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். இந்த மார்கழி மாதம் தொடங்கியதிலிருந்தே உங்களுக்கு யோகமாக இருக்க போது, மனசில் நினச்சதெல்லாம் நடக்க போது, ஒரு புதிய வெற்றிங்கிறத உங்களுக்கு கிடைக்க போது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருந்த பல சஞ்சலங்களெல்லாம் விலக போது. இன்னும் ஒரே ஒரு மாதம் தான், அர்த்தாஷ்டம சனிங்கிற அந்த விஷயத்திலிருந்து நீங்கள் முற்றிலுமாக வெளியில் வரப்போகிறீங்க. வரக்கூடிய மார்கழி மாதத்தில் பல நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த நல்ல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கிறத விட பல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு பெஸ்ட்டு, எப்படி போகணும், எதில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்ங்கிறது இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு. இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் பயணம் செய்யும்போது பல புதிய விஷயங்களை பார்க்க போகிறீங்க, பல புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்னொரு படி மேலே சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அனுபவத்தை இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. மார்கழி மாதத்தில் சிறு பண பிரச்சனைகள் வந்தாலுமே அதை தாண்டி வரக்கூடிய வல்லமைங்கிறது உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய பக்குவங்கிறது உங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தொடக்க கல்வியிலையும் சரி, உயர்கல்வியிலையும் சரி, ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவீங்க. எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள்ங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சிலையும் சரி, பழக்க வழக்கத்திலையும் சரி, புதுவிதமான மாற்றம்ங்கிறது ஏற்பட போகுது. யாரை நினச்சி நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ, யாரால் நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அவங்க உங்களை விட்டு முற்றிலுமாக விலகிடுவாங்க. உங்களுக்கு பயம்ங்கிறது இனிமே இருக்காது. ஏன்னா மனசில் எந்த அளவுக்கு நம்பிக்கை வரும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து போராடிடலாம், எந்த ஒரு பண விஷயத்தையும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு நிறையவே இருக்கும். இன்னொரு விஷயத்தை சொல்லணும்னா இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கையிலையும் சரி, தன வரவுலையும் சரி தாராளமாக இருக்கும். முயற்சி ஸ்தானம்ங்கிறது மேலும் வலிமையடையுது. இந்த முயற்சி ஸ்தானம் வலிமையடையும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எடுத்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியடையாமல் வெற்றியின் விளிம்பில் போய் நிற்கும். இவ்வளவு நாளாக நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து தோல்வியில் இருக்கும், இப்போது வெற்றியுடைய விளிம்பில் வந்து நிற்கும். அர்த்தாஷ்டம சனி முடிஞ்ச உடனேயே அந்த வெற்றிகள் அனைத்துமே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக முடியும். அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, நல்ல வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, இந்த மார்கழி மாதம் துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக இருக்க போது. துலாம் ராசி என்பர்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் அவ்வளவு எளிதாக துலங்காது, நிறைய விஷயங்களில் கஷ்டப்படுவாங்க. யாராவது ஒருத்தவங்க போய் முன்னாடி நின்று க்யூவில் நிற்பாங்க, அவங்க உடனேயே சாமி பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க போகிற நேரம் தான் ஏதாவது பிரச்சனை வரும். அதனால் அந்த லைனில் போக முடியாமல் ஏதாவது தடங்கல்கள் வரலாம். ஆனால் அது அனைத்துமே இந்த மார்கழி மாதத்தில் தகர்க்கப்படும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே மார்கழி மாதத்தில் நடக்கும். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து உங்களால் எழுத முடியாதுன்னு நினச்ச ஒரு க்வெஸ்சனுக்கு உங்களால் ஆன்சர் எழுத முடியும். உங்களால் முடியும்னு நினச்சி மாணவர்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போங்க, நிச்சயமாக கடினமான ஒரு விஷயங்களை கூட எளிதாக நீங்கள் முடிச்சுட்டு வெளியில் வருவீங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சக்ஸஸ்ஃபுல் எதுவுமே கிடைக்கல, உங்களுக்காக யாருமே ஸ்டெப் எடுத்து எந்த விஷயத்தையும் செய்யலை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்கள் உங்களுக்காக வருவாங்க, உங்களுக்காக மற்றவங்க பெண் தேட ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு துணை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பக்கபலமான ஒரு துணை கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியாக செயல்படுவாங்க. உங்கள் பேச்சில் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குவீங்க. உங்களுக்கு நல்ல செய்திகள் நிறைய வந்து சேரும். புதிய வாகனங்கள்ங்கிறது வாங்கிறதுக்கான அமைப்புகள் இருக்குது, புதிய இடங்களுக்கு செல்வதற்கான அமைப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் புதிய மனிதர்கள் சந்திக்கிறதுக்கும் இந்த மாதம் உகந்த மாதம்னே சொல்லலாம். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு பரிவர்த்தனைகள் எல்லாமே யோகமாக இருக்கும். பொதுவாக சொல்லணும்னு பார்த்தா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சூப்பரான ஒரு மாதம்னே சொல்லலாம். ஏன்னா சூரிய பகவானாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சுக்கர பகவானாக இருக்கட்டும், புதன் பகவானாக இருக்கட்டும்,
மூன்று பேருமே முயற்சி ஸ்தானத்தில் இருக்காங்க. அப்போது கூட பிறந்தவங்க கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க, உங்களை கூட ஒர்க் பண்ணுறவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரசரன்னு குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் யாரை நினைத்து பயந்தீங்களோ, யாருக்காக நிறைய யோசிச்சிங்களோ, அவங்க எல்லாருமே அவங்க உங்களுக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிப்பாங்க. இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய நீண்ட நாள் வியாபார கனவுகள், நீண்ட நாள் சினிமா கனவுகள் எல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் அதுக்கான தீர்வு ஏற்படுறதுக்கான வழிமுறைகள் உருவாகும். உங்களால் இந்த நோயிலிருந்து வெளியிலேயே வர முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த நோயிலிருந்து இந்த மாதத்தில் நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அதிகமாக சண்டை போடுறீங்க, இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் அதிகமாக வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் நீங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியும். உங்கள் வாயால் தான் நிறைய பிரச்சனைகள் வரும்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் அதை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கோபம் குறையறதுக்கு நல்ல ஒரு மாதம், உங்களுக்கு குணம் கூடுறதுக்கான மாதம் இது. ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கு சிறந்த மாதம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும் அப்படின்னா, மகிழ்ச்சி உங்கள் மூலமாக அடுத்தவங்களுக்கும் கிடைக்கும், அடுத்தவங்க மூலமாக உங்களையும் மகிழ்ச்சி வந்து சேரும். இந்த மாதத்தில் முருக வழிபாடு உங்களுக்கு நிறைய நன்மைகளை பெற்று கொடுக்கும். முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை தினங்களில் ரோஜாப்பூ மாலை சாற்றி வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் விலகிவிடும். மனசில் பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகக்கூடிய ஒரு பக்குவம் இந்த மாதத்தில் இருக்கும். கவலைப்பட வேண்டாம், உங்கள் பிரச்சனைகளெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிடும். மனசில் இருக்கும் சஞ்சலங்கள் நிவர்த்தியாகும். பேசாதவங்க கூட வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். மற்றபடி துலாம் ராசி என்பர்களுக்கு மார்கழி மாதம் மகிழ்ச்சியான மாதம்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் மற்றவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறுவாங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.